வணக்கம், இது சினிமா பீடின் சினிமா டுடே. த லெஜண்ட் சரவணன், இவர் அவரோட கடை விளம்பரங்களில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாரு. அது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் விளம்பரத்தையே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ் கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர்னு ஆளை வச்சு பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமான விளம்பரமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அந்த விளம்பரத்தில் மட்டுமே நடிச்சிட்டு வந்தவர் சினி இண்டஸ்ட்ரியிலே ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு. லெஜண்ட் அப்படிங்கிற படம் மூலயமா சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. படம் என்னமோ சுமாராக தான் இருந்தாலும் அந்த படத்தை ட்ரோல் பண்ணது பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் ஆளே அண்ணாச்சியே காணாமல் போயிட்டார். எங்கடா அண்ணாச்சின்னு எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் ஜூம் பண்ணி அண்ணாச்சியை கேஷ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் படத்தில் க்ளீன் ஷேவ் பண்ணி முழுக்கட்டின்னு ஒரு சாக்லேட் பாயாக இருந்தவர் அந்த ஃபங்க்ஷனில் தாடி இடலில் வச்சு ரகட் பாயாக மாற்றிருக்காரு. என்னடா அண்ணாச்சி கெட்டப் மாற்றிருக்காரு, இதுக்கு என்ன காரணம், இது பின்னணி என்ன, அப்படி இப்படி நின்னுமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அது அவரோட அடுத்த படத்துக்கான கெட்டப் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, அவர் அடுத்த படத்துக்கான கதையை ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்டு ஏன் அந்த கதை இன்னும் ப்ரொசீட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு முன்னணி நடிகை தான் நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த முன்னணி நடிகை யார் அப்படின்னா இன்னும் தெரியல, இன்னும் அவங்கள வந்து அவங்க சூஸ் பண்ணல, அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. பெரிய நடிகையை தான் நாங்கள் இந்த படத்தில் நடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகை தேடலில் இப்போது ஈடுபட்டுருக்காங்க. அண்ணாச்சி 2வது ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயனோட மாவீரன் படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இதுக்கு முந்தைய படமான பிரின்ஸ் படம் சரியாக போகலை. அண்ட் இந்த படம் மாவீரன் படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட் வின் பண்ண டைரக்டர் மடோன் அஸ்வின் அவர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு, இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிகர்னு சொல்கிறதா இல்லை டைரக்டர்னு சொல்கிறதான்னு தெரியல. இவர் டைரக்டர் மிஸ்கின் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. டேரக்டர் மிஸ்கின் இப்போது நடந்துகிட்டு இருக்க ப்ரீரிலீஸ் ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்டர் சரிதா வந்துட்டு சிவகார்த்திகேயனை பார்க்கும்போதெல்லாம் சிவகார்த்திகேயன் பார்க்கறதுக்கு அடக்கமான நடிகர் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கார் அப்படின்னு மிஸ்கின் கிட்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு டேரக்டர் மிஸ்கின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் மாதிரியெல்லாம் கிடையாது, ரஜினிகாந்தாகவே தான் இருக்கார் நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு நடிகர்கள் மட்டும் இல்லாமல் டைரக்டர்ஸும் நிறைய பேர் தீவிர ஃபேன்ஸாக இருக்காங்க. அந்த வகையில் ஜிவிஎம், லோகேஷ் கனகராஜன் பயங்கரமான ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வேட்டையாடு விளையாடு படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நாள்லேயும் தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த படத்தை பார்த்த ஒரு ரசிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் கமல்ஹாசனோட தீவிர ரசிகர்கள் சண்டையில் ஜிவிஎம்க்கு தான் முதல் இடம், சாரி லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி விட்டுருந்தாரு. அண்ட் அந்த ட்வீட்க்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன ரீட்வீட் பண்ணியிருக்காருன்னா, சந்தேகமே வேண்டாம் ஜிவிஎம் தான் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ரீட்வீட் பண்ணியிருந்தார். அண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ட்வீட்டுக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்ரம் வந்ததுக்கப்புறம் சந்தேகமே இல்லை, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் முதல் இடத்துல இருக்காரு. அண்ட் அதை தாண்டறது தான் என்னோட டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளார ஒரு ஆரோக்கியமான சண்டை தான் இருக்கும், இந்த சண்டையில் சட்டை கிளியாது, அன்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஜிவிஎம் சொல்லியிருக்காரு. நடிகர் தனுஷ் இப்போது அவர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்தில் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அண்ட் இவரோட அடுத்த படம் 50வது படமாக இருக்க போகுது, D50. அண்ட் இப்போ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட் லுக்கில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெரிய தாடி, பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு பயங்கரமான ஒரு லுக்கை ஃபஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட ஷூட்லாம் முடிஞ்சதுனால இப்போது ரீசெண்டாக நடிகர் தனுஷ் அவர்கள் வந்துட்டு திருப்பதிக்கு போயிருக்காரு. அண்ட் அந்த திருப்பதிக்கு போகும்போது அங்கே எப்படி போயிருக்காருன்னா, அந்த ஆளே டோட்டலாக மாறி போயிருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய முடி வச்சுட்டு, தாடி வச்சுட்டு இருந்தவரில் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு மொட்டையாக அடிச்சிருக்காரு. இதை பார்த்து ஒருவேளை இதுதான் அவரோட அடுத்த படத்தோட கெட்டப்பாக இருக்குமோ அப்படின்னு அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் இப்போது வைரல் ஆகிட்டு வருது. தளபதி 68 இந்த படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட் வேலைகள் வந்துட்டு அக்டோபர் மாதத்துலேருந்து தொடங்க போகிறாங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, AGS ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாரு. அண்ட் மற்ற காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் எதுவுமே வெளியே வரல. மேபி இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா லியோ படத்தில் எப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தது அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை தளபதி 68 படத்தை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நடிகர் விஜயோட படம் தீபாவளிக்கு வரப்போகுது. அண்ட் அப்படி வரும்போது அவர் கூட தீபாவளிக்கு எந்தெந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதி 68 தீபாவளிக்கு வரப்போகுது, அண்ட் அவர் கூட யாரெல்லாம் கிளாஷ் பண்ண போகிறாங்கன்னு.
ஸோ இன்றைக்கான சினிமா செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளைக்கு இன்னும் பல சினிமா செய்திகளோட வர்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா ஃபீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.